மனசாட்சி இல்லையா? பப்ளிக் அவ்வளவு கேளமா போச்சு அவங்களுக்கு. காக்கி ரசல்ல வாட்ச்மேன பார்த்தாலும் பத்தளி தள்ளி நின்ன பப்ளிக் இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்க. என்ன காரணம்? எல்லாம் சோசியல் மீடியா தான். போலீஸ்னா பயம் வரணும். காவல்துறை உங்கள் நண்பன். நவம்பர் 27 முதல். நேயர்களுக்கு வணக்கம். பேரறிவாளன் விடுதலை, சட்ட விசாரணையில் கமலஹாசனுக்கு எழுந்த சந்தேகம் அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு. என்னடா தலைப்பை பார்த்தோன்னா என்னடா கமலஹாசனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் பார்க்குறீங்களா? என்ன ஒரு சட்ட சிக்கல் என்ன இருக்குது, சட்ட விசாரணையில் என்ன வந்து குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா? முதல்ல பேரறிவாளன் அப்படின்ற ஒரு யாருன்னு சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுக்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பேரறிவாளன் என்பவர். அறிவழகன் என்ற பேரறிவாளன் வேலூர் மாவட்டம் ஜோலார்பட்டையை சார்ந்தவர். அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ்காந்தி வந்து கொலை வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டுள்ளார் அப்படின்ற ஒரு காரணத்தினால 1991 சென்னையில் அவர் கைது செய்யப்பட்டார். சரி, கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு அந்த கொலையாளிகளுக்கு அந்த பாம்பை இயக்குவதற்காக இவர் வந்து 2 9-volt பேட்டரி கொடுத்தாரு. அதனால் இவர் வந்து ஒரு கொலை குற்றவாளி, இவரும் கொலைக்கு துணை போனார் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் இவரை கொலை செய்தார்கள். ஆனால் வந்து இது ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா, ராஜீவ்காந்தி மரணம் என்பது கொலை மரணம் அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்தான். ராஜீவ்காந்தியை கொலை செய்தார்கள், கொலை செய்துதான் அவர் இறந்தார் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த விசாரணையில் வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நிரபராதிகள், ஆனால் வந்து குற்றம் செய்தவர்கள் வேறு ஒருவர், ஆனால் இவர்கள் வந்து ஏதோ வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் கமிஷன்ல சப்மிட் பண்ணாங்க. என்னென்னவோ எழுதினாங்க ஆளால், திருச்சி வேலுசாமி எல்லாருமே சொன்னார் ரைட், அதெல்லாம் இருக்கட்டாங்க, அதெல்லாம் விசாரணையில் இருக்கு. சரி, இவர் வந்து கைது செய்யப்பட்டவர், இவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனையை வந்து அதுக்கப்புறமா வந்து ஆயுள் தண்டனையாக 2014 வந்து அவருக்கு மாற்றிட்டாங்க. ரைட், 2014 மாற்றினதுக்கப்புறமா சரி என்னடா அவர் ஆயுள் தண்டனை காலம் முடிஞ்சிருச்சே அப்பயும் ஏன் வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு வைகோ போல்சாமி, அதாவது வைகோ மதிமுகவுடைய தலைவர் வைகோ, அப்புறமா வந்து சீமான், நெடுமாறன், பலர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க அவங்களோட விடுதலை கோசம். தினந்தோறும் வந்து அவங்க வந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதாவது 7 பேர் மாட்டினாங்க அதில், அந்த 7 பேரும் விடுதலை ஆகணும் அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேரறிவாளன் வந்து கண்டிப்பாக விடுதலை ஆகணும். ஏன்னா அவர் வந்து 18 வயசுல என்னவோ தான், அவர் 91 கைதாகும்போது வந்து அவர் 18 வயசுல என்னவோ தான் இருக்கும். இவர் அந்த குற்றமே செய்திருக்க சான்சஸ் இல்லை. நல்ல படிப்பாளி, அவர் வந்து ஒரு டிப்ளமோ ஹோல்டர், அப்பயே கோல்டு மெடல் வாங்கினார், ஜெயிலையும் இருந்து படிச்சிருக்கார், சிறைசாலையிலையும் அங்கேயும் வந்து நல்ல கோல்டு மெடலாக வாங்கி படிச்சிருக்கார். இவர் அப்படிப்பட்ட செய்யக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் தவறாக இவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இவர் வந்து கைது செய்யப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. ரைட்டு, அந்த குரல் கொடுத்த உண்மைதான் அந்த விஷயம். அதே மாதிரி பேரறிவாளனை வச்சு நிறைய பேர் இந்த அரசியல்வாதி, நான் சொன்ன அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுங்க, எப்போ ஒன்றாலும் எதனா ஒன்றுனா டக்குன்னு இந்த பேரறிவாளன் மேட்டர் பற்றி இவங்க குரல் கொடுப்பாங்க. அது அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு குரல் கொடுத்தாலும் ஆனால் அது ஒரு உண்மையான ஒரு விஷயம், ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு. சரி, இவர் கைதும் செய்யப்பட்டார், இவர் குற்றவாளினா சொல்லிட்டாங்க. ரைட்டு, அப்படி இருந்தும் இவர் வந்து இன்று வரை வெளிவராமல் இருக்கிறார். சுமார் 30 ஆண்டு காலமாக இன்றும் அவர் சிறைசாலையிலே இருக்கார். அதனால தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, இல்லை இவங்க 7 பேர் விடுதலைக்கும் நான் பரிந்துரை செய்கிறேன், அவங்க கண்டிப்பாக வெளியில் விட்டுணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து பேரறிவாளன், இவரையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்று வரை அவர் சிறைசாலையில் தான் இருக்கிறார். 2-3 வாட்டி பெரோலில் வந்துட்டு போயிருக்காரு. அந்த பரோலில் வந்தபோது கொஞ்ச நாள் இருப்பார், இப்பயும் தச்சமயம் பார்த்தீங்கன்னா பரோலில் தான் வந்திருக்காரு. சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு கவர்னர் கையில் தான் இருக்குது, அவர் வந்து நினச்சா அவர் வந்து பேரறிவாளனை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக கமலஹாசன் நேற்று வந்து ஒரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்க ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட விசாரணை சரியாக நடந்ததா என்கிற சந்தேகத்துடனேயே பேரறிவாளன் 30 ஆண்டு சிறைவாசம் முடியாமல் தொடர்கிறது. சட்ட நீதிமன்றங்கள் கருத்தை கூறிவிட்டனர். கவர்னர் எனும் ஒற்றை மனிதரின் கையொப்பம் எதற்காக காத்திருக்கிறது? பரவாயில்லை, தாமதப்பட்ட நீதியாயாவது தாருங்கள், பேரறிவாளனை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. ஆனால் அவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு, அந்த ட்விட்டரில் வந்து முதல் வரி பார்த்தீங்கன்னா, சட்ட விசாரணை சரியாக நடந்ததா என்கிற சந்தேகத்துடனேயே பேரறிவாளனின் 30 ஆண்டு சிறைவாசம் முடியாமல் தொடர்கிறது அப்படின்னும் போது
அப்போ நீதிமன்றத்திலேயா அல்லது சட்ட விசாரணையிலேயா, சட்டம் அப்படின்னாலும் நீதிமன்றம் தான், அப்போ பேரறிவாளன் சம்பந்தப்பட்ட ஒரு விசாரணை வந்து நடந்ததுலேயே வந்து ஒரு சந்தேகம் இருப்பதாக ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் நடிகர் மற்றும் மக்கள் நீதி மைய தலைவரான கமலஹாசன். சரி, அவர் சொல்றது என்ன, நியாயமன்றது உண்மையிலே நியாயம் ஒரு புறம் இருக்கிறது, நீதிமன்றத்தை யாரும் விமர்சிக்க கூடாது என்று ஒரு சட்டம் இருப்பினும் அவர் வந்து சொல்லியிருக்கிற கருத்து வந்து ஏற்புடையதாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னா ஒற்றை ஆயுள் தண்டனை 14 இயர்ஸ், ரெண்டு ஆயுள் தண்டனை, ரெட்டை ஆயுள் தண்டனை 28 இயர்ஸ், அந்த மாதிரி போடுறாங்க. ரைட், இவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாங்க. ஆயுள் தண்டனைன்னு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் ஏன் வெளியில விடக்கூடாது அப்படின்றதுதான் பல அரசியல் தலைவர்கள், பல சோசியல் ஆக்டிவிஸ்ட், பொதுமக்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன்னா வந்து ராஜீவ்காந்தி கொலை குற்றத்தை, ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் வந்து மிகவும் தவறானது. ஆனால் கொலை குற்றவாளி இந்த பேரறிவாளனா என்பதுதான் ஒரு மிக்க ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா அவர் வந்து பேட்டரி வாங்கி கொடுத்தாருனா யாருமே, 18 வயசு பையன், ஜோலார்பட்டையில் இருந்த பையன் வந்து இதோ ரெண்டு பேட்டரி கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தாங்கன்ன போது அது சொல்லவே முடியாத ஒரு காரணம் தான். ஏன், ஆனால் அவர் என்ன காரணத்துக்கோசம் ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா அது சட்ட சிக்கலை பற்றி, சரி, அந்த புத்தகத்தை அந்த அவருடைய குற்றப்பத்திரிகை ஃபுல்லாக படித்தாந்திரி, அது 1000 பேஜ் இருக்குது, அதை நம்ம படித்தாந்திரி. பட் நமக்கு வந்து வந்த செய்திகள் வழியிலாக வந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ என்னடா இந்த சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த சந்தேகம் வந்து கிளம்புவதற்கான காரணம் என்னன்னா வந்து இன்று வரை பேரறிவாளன் உள்ளியதற்காக எல்லாரும் அரசியல் பண்ணுறவங்க என்னன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தியோட குடும்பத்தினரே சரி இவங்களை விடுதலைக்க செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. பிரியங்காலேருந்து எல்லாமே நளினி அவரோட சந்திச்சாங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பாஜக, அதாவது பாஜகவும் ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க 7 பேரையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பாஜக தான் ஆட்சியில இருக்குது. பாஜக ஆட்சியில இருந்தும் அவர்கள் வெளியே வரலன்னா என்ன ஒரு அரசியல் நடக்குதுன்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறியே எழுது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கவர்னர் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே செஞ்சு, அதனால தான் இந்த கமலஹாசன் இந்த ஒரு பதிவு பண்ணிருக்காரு. ஆனால் கவர்னர் விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லாமல் சட்ட விசாரணை சரியாக நடந்ததா என்கிற சந்தேகத்துடனேயே பேரறிவாளன் 30 ஆண்டு சிறைவாசம் முடியாமல் தொடர்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கும் போது உண்மையிலே பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் எழுது. சட்ட விசாரணை உண்மையிலேயே இந்தியாவில் சரியா நடக்குதா இல்லையா அப்படின்றதுதான். சரி, ரைட், ஓகே. இப்ப கமலஹாசன் இந்த பதிவு போட்டார். பல அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து பேரறிவாளன் மற்றும் அந்த 7 வருடைய அந்த பேரறிவாளன் உட்பட 7 வருடைய விடுதலைக்கும் நடக்கணும், அவங்க 7 பேரும் விடுதலை செய்யணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. சரி, முதல்ல கமலஹாசன் வந்து இப்ப பேரறிவாளனை பத்தியும் இப்ப போட்டிருக்காரு. அதனால கவர்னர் முன் வந்து மனசு வச்சு பேரறிவாளனு விடுதலை செய்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றன்துறை. நன்றி, வணக்கம்.